வணக்கங்க, வாழ்க வளமுடன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சோப்னட் என்சைம் எப்படி செய்கிறதுன்னு. இந்த சோப்னட் என்சைம் நீங்கள் செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால், இதை பெரியவங்களுக்கு ஷாம்புவாக பாடி வாஷாக யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் ஷாம்புவாக பாடி வாஷாக யூஸ் பண்ணலாம், ஹேண்ட் வாஷாக யூஸ் பண்ணலாம், ஷேவிங் க்ரீமாக யூஸ் பண்ணலாம், துணி துவைக்கிற டிடர்ஜென்ட்டாக யூஸ் பண்ணலாம், டிஷ் வாஷாக யூஸ் பண்ணலாம். இது ஒன்று செஞ்சால் போதும். மற்ற என்சைம் மாதிரி இதை 90 நாள்லாம் வெயிட் பண்ணணும்னு தேவையில்லைங்க. 10-15 நாளுக்குள்ளே நமக்கு ரெடியாகிடும். வாங்க சோப்னட் என்சைம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பூந்திக்காயை உடச்சி உள்ளே இருக்க விதையை எடுத்துட்டு அந்த தோலை முடிஞ்ச வரைக்கும் குட்டி குட்டியாக பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இதால் ஒரு கிண்ணம் நான் எடுத்திருக்கேன். இப்போ நார்மலாக வந்து பயன்சம் செய்யும்போது 1:3:10:15 வெள்ளம்லாம் போட்டு செய்வோம் பார்த்தீங்களா, 1 பங்கு வெள்ளம், 3 பங்கு பயோ வேஸ்ட்டு, 10 பங்கு தண்ணி. பட் பூந்திக்காய் வச்சு நம்ம செய்யும்போது நம்ம அந்த மாதிரி வெள்ளம் போட்டு செய்ய தேவையில்லை. இப்போது எதில் என்சைம் செய்ய போகிறீங்களோ, பூந்திக்காய் என்சைம் அந்த பாட்டிலில் எடுத்துக்கோங்க. ஒரு கிண்ணம், இந்த கிண்ணத்தால் ஒரு கிண்ணம் பூந்திக்காய் நான் இதில் போடுறேன். 1 கப் தண்ணி, 1 கப்பால் பூந்திக்காய் போட்டிங்களோ அதே கப்பால் 1 கப் தண்ணி. அடுத்து 1 கப் பயோ என்சைம் போட போகிறோம். இது மாதுளம்பழம் பயோ என்சைம். நான் ஷாம்புக்காக மாதுளம்பழத்தில் செஞ்சேன். இதுவும் அதே தான், 1 கப்பால் பூந்திக்காய் போட்டிங்களோ அதே கப்பால் 1 கப் பயோ என்சைம். சேர்த்தாச்சு. இப்போ பூந்திக்காய் என்சைம் ரெடி. இதை வந்து 10-15 நாள் வரைக்கும், மினிமம் 1 வாரம், மேக்ஸிமம் 10-15 நாள் வரைக்கும் நீங்கள் இதை ஊற விடணும். அவ்வளோதாங்க. இது நல்லா ஊறினதுக்கு அப்புறம், 10 டேஸ் ஊறினதுக்கு அப்புறம் நாம் இந்த என்சைமை யூஸ் பண்ணி ஷாம்பு மேக் பண்ண போகிறோம். இது நல்லா 10-15 நாள் நல்லா ஊறட்டும். இதை நம்ம இப்போ ஏர்டைட்டாக மூடி வச்சிடலாம். இதை நம்ம தினமும் 1 தடவை ஓப்பன் பண்ணி கலக்கி விட்டு மூடி வைக்கணும். நம்ம எப்படி என்சைம் வந்து அதில் இருக்க கேஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு 1 மாதம் வந்து நம்ம திறந்து கலக்கி விடுவோமோ, அதே போல் இதை வந்து நம்ம 10 நாள் ஊற வைக்க போகிறோம். 10 நாள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் டெய்லி 1 தடவை திறந்து கலக்கி விட்டு மூடி வைக்கணும். இது ரெடியானதுக்கப்புறம், 10 நாளுக்கு அப்புறம் நாம் இதில் ஷாம்பு செஞ்சுக்கலாம், துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதில் ஷாம்பு தான் செய்ய போகிறேன். இது 10 நாள் ஊறட்டும், அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். 10 நாள் கழித்து இது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பூந்திக்காய் என்சைம் ரெடி பண்ணி வச்சு 14 நாள் ஆகுது. 10 நாள் வச்சா போதுன்னு சொன்னேன். நான் வந்து எக்ஸ்ட்ரா 4 நாள் வச்சுருக்கேன், 14 நாள் ஆயிடுச்சு. பாருங்கள் நம்ம வச்சப்போ எப்படி இருந்தது ரெடி பண்ணப்போ, இப்போ 14 நாள் கழித்து எவ்வளோ திக்காக குலக்கலன்னு ஆயிருக்கு பாருங்கள். எனக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதுவே பார்த்தீங்கன்னா ஷாம்பு மாதிரி எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்க. சூப்பராக வாசனை ரொம்ப அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது. இதை வந்து நீங்கள் துணி துவைக்கிறதுக்கு, பாத்திரம் கழுவுறதுக்கு, ஷாம்பு செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பூந்திக்காய் என்சைம் வச்சு ஷாம்பு செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதை கையில் தொட்டு நான் அப்படியே தேய்ச்சி பார்த்தேன், நல்லா நுர வந்தது. பூந்திக்காய் என்சைமாக வடிகட்டிட்டேன். உள்ளே பாருங்கள், ஊரில் பூந்திக்காயெல்லாம் கிடக்கு. இதை பார்த்தீங்கன்னா, இது ஒரு நம்ம 5 தடவை திரும்ப திரும்ப இதே ப்ராசஸ் பண்ணலாம். திரும்ப 1:1:1 அப்படிங்கிற அளவில், ஏற்கனவே நீங்கள் இந்த அளவு போட்டிருப்பீங்க பார்த்தீங்களா, 1 கப் போட்டிருந்தீங்கன்னா இன்னும் 1 கப் என்சைம், இன்னும் 1 கப் தண்ணி ஊற்றி, இன்னொரு ஷிஃப்ட்டு நீங்கள் 5 தடவை வந்து திரும்ப திரும்ப நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். 10-10 நாள் வெயிட் பண்ணி எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அருமையாக இருக்கும், நல்லாயிருக்கும். 5-6 தடவை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதோட எசன்ஸ் வந்து ரொம்ப இறங்கலை அப்படின்னு சொன்னால், 5-6 தடவைக்கு அப்புறம் இந்த காயை வச்சு பொடி பண்ணி நீங்கள் வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாத்திரம் கழுவோ இல்லை தலைக்குளியல் பொடி கூட, குளியல் பொடி கூட நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நான் வடிகட்டி இந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்கறதுக்கு இதுவே கொஞ்சம் கம்மியாக நல்லா அதே திக்காக இருக்குது. இதை வச்சு ஷாம்பு பண்ணுறதை அடுத்த வீடியோவாக பார்ப்போம்.
என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். நல்ல விஷயங்கள் எல்லாருக்குமே போய் சேரணும், அதனால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சவங்க, சொந்தக்காரவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கற்றல் பய என்சைம் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம கற்றல் பய என்சைம் டெலகிராம் குரூப்போட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கேன். டெலகிராம் ஆப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அது மூலமாக நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். வாழ்க வையகம். நன்றிங்க.